கணவனால் பெண்களுக்கு பாவசுமை தீரும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது மனசு பெண் தானே, தாங்க முடியாம அப்படியே தடுமாறுவோம். ஒரு முடிவு எடுக்கணும், நல்லா பேசட்டும், நம்ம பாவத்தை மூட்டாவும் கட்டட்டும், பாவசுமை தீருது. கணவன் மூலமாக பாவசுமை பெண்களுக்கு தீரும். அவன் பேசியே மூட்டை கட்டுவான், மனசை வெதும்ப அவசியமா. பேச பேச பெண்கள் பாவம், மனைவியின் பாவம் குறையுது. சில சமயத்தில் பெண்கள் பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறது. செலவு செய்து விட்டு கண்டபடி கண்டபடி செலவு செய்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ராத்திரி 2 மணியோடு டிவி பார்க்குறது, தேவையில்லாமல் உணவுப் பொருள் தயாரிக்க வேண்டியது, குப்பையில் போட வேண்டியது, நேர நேரத்துக்கு சமைக்கிறது இல்லை, டிவி பார்த்துக்கிட்டே 2:30 மணி 3 மணி சமைக்கிறது, வீட்டுக்கார கணவன் வருவான் சோறு இருக்காது, பிரச்சனை பேசினா பிரச்சனை வரும். அப்படி சில பெண்கள் இருக்காங்க. நேரத்துக்கு சமைக்க கற்றுக்கணும், நேரத்துக்கு சமைக்கணும். முதல்ல சமையலை பற்றி நன்கு தெரிந்திருக்கணும், சிக்கனமாகவும் சமையல் செய்ய தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஆடம்பரமான உணவும் மிக்க சுவையான உணவும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் சமைக்கணும். அளந்து டிவி பார்க்கலாம், ஒரு அளவு சிக்கனமாக. அவர்களாம் இந்த விளையாட்டு செய்திலாம் பார்க்கக்கூடாது, கிரிக்கெட்டு போனது வந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. உடனே டிவி நிறுத்தணும். விளையாட்டு வரும்போதே டிவி நிறுத்தினா தப்பிச்சுக்கலாம் பெண்கள். இது ஆண்கள் தான் என்ன, விடாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு அது அவசியமில்லை நினைக்கிறேன். இப்போலாம் இந்த புத்தி எப்போ வரும்னா, அது ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு இது புத்தி வரும். 10 மணி மேலே டிவி பார்க்குற தேவையில்லை, வளர்ச்சிகள் வரும், அவசியமில்லைன்னு. அப்போ குடும்ப தலைவிக்கு பொறுப்பான குடும்ப தலைவி ஆகிறாள். வருவாய்க்கு உட்பட்டு செலவு செய்தல், அந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, குடும்பத்தினர், மாமியார், மாமனார், நாத்தனார், குழந்தனார், இவர்களெல்லாம் அவருடைய அனுசரித்து அவர்களை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு வந்தாவே சிறப்பறிவு வந்து நடக்கும். இரண்டாம் வாக்குவாதம் தானே, வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பேசட்டுமே, மாமியார் பேசிட்டு போகிறா. அது சில மாமியார்கள் புது பொண்ணாச்சே, அது சமையல் தெரியாதே, பக்குவமாக சொல்லித்தரவன்னு நினைக்க மாட்டார். உடனே இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு போட்டு அவர் கடுமைப்படுத்துவாங்க. அதை நிதானித்து பேசி அவளுக்கு வந்தவளுக்கு புரியும்படி செய்ய வேணுங்கிற உணர்வும் மாமியாருக்கு இருக்காது, புரிந்து கொள்ள வேணுங்கிற உணர்வும் இந்த பெண்ணுக்கு இருக்காது. இப்படியெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில். குழப்பம் எங்கேருந்து வரும், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள், நாத்தனார் பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் உடைச்சேறிய வேண்டும். இது எப்பயா உடைச்சேற முடியும், பேசி தீர்க்க முடியுமா? பேசி தீர்க்க முடியாது. கணவன் வேலைக்கு தான் போயிட்டு வருவான், குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியும். இதெல்லாம் தீர்க்க வேணும்னா ஞானிகள் தான், ராமலிங்க சாமி திருவிழில் போற்றி பொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பக்தி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.